Hi students, welcome to my channel. In this video, we will talk about 10th maths. Chapter 7 Surface Area is a topic. Mensuration unit is a surface area topic. Exercise 1.1. This is the same formula. We will talk about the video. And the formula video pakadavanga paathittu indha sum kulla continue pannunga. So exercise 7.1 la first question, the radius and height of a cylinder are in the ratio 5:7 appdi kuduthirukanga. So idha neenga paatha odane read pannumbodhu enna pannunga, ungalku enna shape kuduthirukanga abingiradha identify pannirunga. So appo dhaan ungalku picture porathu easy ah irukum. Ungalku mark e eppadi modhala vandu basically adha eduthupanga appadina picture oriented ah dhaan eduka try pannuvaanga. So adanal in the trigonometry chapter and sari illa mensuration chapter and sari rendadhukume picture vandu must picture potta dhaan ungalku sums puriyum adha picture podunga. So ipo namakku idhula cylinder shape koduthirukanga adha nam eduthona enna pannirlam oru cylinder draw pannirlam or in the ratio 5:7 adudaya radius um height um 5:7 la koduthirukanga and its csa koduthutanga curved surface area um koduthirukanga. So kuduthittu enna pandranga na idoda radius enna ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஈஸ்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய வேல்யூ என்ன, இதோடைய வேல்யூ என்ன, நம்ம இண்டிவிஜுவலாக இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எழுதிங்க. இப்போ நமக்கு சிலிண்டர் போட்டாச்சு, சிலிண்டரில் ரேடியஸ் எதுன்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ஹச் எதுன்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிறது வந்து ரேஷியோவில் எழுதிங்க. இது வந்து கிவன் இன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு ரேஷியோவில் இருக்கிறதுனால எப்படி எடுத்துக்கலாம்னா ரேடியஸை 5x-னும் ஹைட்டை 7x அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அகெயின் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஆஃப் ஏ சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிஎஸ்சி நமக்கு என்னென்னு தெரியும், சிஎஸ்சி ஆஃப் ஏ சிலிண்டர் ஃபார்முலா 2πRH அப்படின்னு தெரியும். அப்போ 2πRHோட வேல்யூ 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நமக்கு இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட்டு என்ன, சிலிண்டருடைய ஹைட்டு என்ன, ரேடியஸ் என்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2πRHலேருந்து 5500 கம்பேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணிவிட்டு இந்த ஆர்க்கு பதிலாக 5x-னும் இந்த ஹச்சுக்கு பதிலாக 7x-னும் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். இந்த 2 அப்படியே வரும், இந்த பைங்கிறது 22/7, இந்த ஆறுங்கிறது 5x, இந்த ஹச்சுங்கிறது 7x இஸ் ஈக்குவல் டு 5500. ஸோ நம்ம இப்போது இந்த 7க்கு 7 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 × 22 நமக்கு வந்துட்டு 44, 44 × 5 வந்துட்டு 220. இந்த எக்ஸு எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5500 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ்பயர்டு லெஃப்டில் வச்சுட்டு இது மல்டிப்புள் இருக்குது, இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துருந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 25 times கேன்சல் ஆகுது. அப்போ எக்ஸ்குவர்ட்ஸ் இக்குவல் 25னா எக்ஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ நமக்கு நெகட்டிவ் வேல்யூ எப்பயுமே நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம், ஏன்னா நமக்கு மெஷர்மெண்ட்டு நெகட்டிவில் கிடைக்காதுங்கிறதுனால எக்ஸோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்குன்னா 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் ஏற்கனவே நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், இங்கே 5x அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஹைட்டு 7x. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து 25, அதேமாதிரி ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 7 × 5 = 35. அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குன்னா 25, இதோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குன்னா 35 ஆஃப் த, அதாவது ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 35 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் இவ்வளோதான்.